ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். குரூப் ஃபோர் எக்ஸாம் July 24, ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணலாம். இத்தனை நாள் வரைக்கும் நம்ம படித்தது, ரிவைஸ் பண்ணது, டெஸ்ட்டு போட்டு பார்த்தது எல்லாமே அந்த ஒரு நாளுக்காக மட்டும்தான். இந்த ஓஎம்ஆர் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி ஆகணும். நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் இந்த ஓஎம்ஆர் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணலை அப்படின்னா ஒரு சில மார்க்லாம் மைனஸ் ஆகி மொத்தமாக 13 மார்க்கிட்ட மைனஸ் ஆகலாம். நான் யாரையும் வந்து பயம் மொத்தம் அதுக்கு நான் சொல்லவே இல்லை. கேர்ஃபுல்லாக இருங்க. குரூப் டூ எக்ஸாமில் நிறைய பேர் இந்த தப்பை வந்து பின்னாக்க பண்ணிவிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தயவு செய்து நீங்கள் வந்து பின்னாக்க பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஸோ என்ன இருக்குது, எப்படி வந்து பண்ணணும், எங்கே நம்ம தப்பு பண்ணணும் எல்லாமே நான் சொல்லிடுறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? சரி, பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஓஎம்ஆர் ஷீட், ஓகேவா? இது வந்து வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க, டெலகிராமே அவைலபிளாக இருக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை ப்ரிண்ட்டு போட்டு ஒரு வாரத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும், ஓகேவா? கடைசியாக எக்ஸாம் ஆல பார்த்துக்கலாம் அப்புறம் மாதிரி போகாதீங்க. கண்டிப்பாக காலை வாரி விட்டுரும். தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமில் உங்களுக்கு கட் ஆஃப் அதிகமாக தேவைப்படுது, ஒரு 180 கிட்ட தேவைப்படுது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்லேயும் பார்த்து பார்த்து தான் பண்ணி ஆகணும். மார்க்ஸ் இங்கே மைனஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் ஷீட் உங்ககிட்ட வந்து பின்னா கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி தான் வந்து இருக்கும், ஓகேவா? இது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பின்னா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஓஎம்ஆர் ஷீட் கையில் வாங்கின உடனே யாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் பெண்ணை வந்து பின்னா ஓப்பன் பண்ணிடாதீங்க, சரியா? ஏன் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் அவசரப்பட்டு கையை வைக்காதீங்க. இந்த மாதிரி கோடிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கோடிங்கில் உங்கள் பெண்ணில் என்ன மார்க் பண்ணிட்டீங்க, என்ன கிழிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் இன்வேலிட் கூட வந்து ஆகலாம், இல்லை மைனஸ் ஆகலாம். பட் எதுவும் வேண்டாம், அவசரப்படாதீங்க. 3 மணி நேரம் எக்ஸாமுக்கு முன்னாடியே உங்களுக்கு டைம் வந்து கொடுப்பாங்க, எல்லாம் பார்க்குறதுக்கு. நீங்கள் பொறுமையாக வந்து பின்னாக்க பார்த்துக்கலாம், சரியா? ஸோ பதட்டம் இல்லாமல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம், ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களோட பேர், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர் எல்லாமே அவங்களே ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுவுமே வந்து பின்னாக ப்ரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது, எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா, அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்க நேம், இனிஷியல், ஸ்பெல்லிங், ஒரு கம்மா புல் ஸ்டாப் கூட எல்லாமே சேமாக இருக்கா அப்படின்ற மாதிரி 1-2 வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கிளியர்? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கவுன்சிலிங் போகும்போது அது பாதிப்பு ஏற்படுத்தலாம். எதனால் வந்து மாறி இருக்குது அப்படின்னா தயவுசெய்து ஸ்டாஃப்ட்டை வந்து பின்னாக சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல நீங்கள் தான் வந்து பொறுப்பெடுத்து பண்ணணும். ஸ்டாஃப் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குரூப் டூ எக்ஸாமில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. நியூஸில் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், நிறைய ஸ்டாஃப் அங்கே ஒழுங்காக வந்து பின்னாக்க பண்ணலை. நானே வந்து பின்னாக்க பார்த்துருந்தேன், நீங்கள் நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களே உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு, உங்கள் எக்ஸாமுக்கு பொறுப்பெடுத்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து பின்னாக பெட்டர், ஓகேவா? சரி, இதை பார்த்து முடிச்சாச்சா? அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஏரியா. ஸோ இங்கே வந்துருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் பேப்பர் வந்து பின்னா கொடுப்பாங்க, சரியா? அந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து பின்னாக இருக்கும். அந்த நம்பர் இங்கே வந்து பின்னாக எழுதணும். ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிளாக் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பிளாக் பாயிண்ட் பென் மட்டும்தான். ப்ளூ பென் யூஸ் பண்ணலாமா கேள்வி கேட்காதீங்க. ஜெல் யூஸ் பண்ணலாமா கேள்வி கேட்காதீங்க. பால் பாயிண்ட் பென், பால் பென் இருக்குல்ல பிளாக்கு, அது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஓகே தான். கிளியரா? அந்த நம்பர் வந்து இருக்கும் அதில், அந்த நம்பரை இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும். கிளியர்? பாருங்கள், 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி கொடுத்துருக்குன்னா நம்பரை எழுதி முடிச்சிடணும். முடிச்சாச்சா? நம்பரை பொறுமையாக நிதானமாக பார்த்து எழுதுங்க, எந்த ஒரு அவசரமும் கிடையாது. பேப்பர் உங்களுக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க, டைம் வந்து கிடைக்கும், அதனால் கவலைப்பட வேண்டாம். கிளியரா? பதட்டம் இல்லாமல் ஃபுல்லாக பார்த்து எழுதுங்க. ஏன் அப்படின்னா கொஷின் புக்லெட் ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா நிறைய பேர் எழுதுகிறாங்க, ஒரு பாயிண்ட் மார்க்லையுமே உங்கள் மெரிட் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக எழுதி முடிச்சதுக்கப்புறமா இங்கே நீங்கள் ஷேர் பண்ணி ஆகணும். இப்போ நம்பர் அங்கேருந்து போட்டுட்டோமா, இது போகிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ 1 இங்கே ஷேர் பண்ணணும், 2 ஷேர் பண்ணணும், 3 ஷேர் பண்ணணும், சரியா? ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து பின்னாக ஷேர் பண்ணி ஆகணும். பாதி வந்து பின்னாக பண்ணுறது, இன்ட்டு போடுறது, புள்ளி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் உங்களை மார்க் வந்து பின்னாக வேலிட் பண்ண மாட்டாங்க. பொறுமையாக நிதானமாக ஃபுல்லாக வந்து பின்னாக்கா மார்க் பண்ணுங்கள். கிளியரா? எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நான் பாதி மட்டும் மார்க் பண்ணேன், மார்க் வருமா வராது அந்த மாதிரிலாம் கேட்காதுங்க. அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா? ஓகே, சரி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியா, ப்ரெசன்ட் ஆப்சண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது இந்த ப்ரெசன்ட் ஆப்சண்ட்டை நீங்களே வந்து பின்னாக்கா பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், செக்ஷன் 5 இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்டாஃப் போடணும் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷனில், இதோ ஒன்று. பட் நிறைய ஸ்டாஃப் இதை வந்து பின்னாக்க பண்ணலை குரூப் டூ எக்ஸாமில். நான் வந்து குறை சொல்லணும் அப்புறம் மாதிரி கிடையாது, இது நம்மளை வந்து பின்னாக்க பாதிக்கும். நீங்கள் முடிஞ்சால் பிளாக் பென்னில் ப்ரெசன்ட் அப்புறம் மாதிரி போடுங்க, கண்டிப்பாக திட்டலாம் மாட்டாங்க, தப்பெல்லாம் வந்து ஆகாது.
ஏன்னா அவங்க பண்ணாமல் விட்டாலும் நீங்கள் கூப்பிட்டு சொல்லுங்கள், நீங்கள் தான் வந்து இப்போ நகை பண்ணணும், நீங்கள் பண்ணல அப்படின்ற மாதிரி நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்க அப்படின்னா வந்து போடுவாங்க, அவங்களா பண்ணுவாங்கன்னு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் எல்லா விஷயத்துக்கும். இங்கே பின்னாடி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் வந்து விளக்கிட்டுருக்கேன். இதை ஃபுல்லாக படித்து பாருங்கள், வீடியோ பாருங்கள், எல்லாமே நீங்களே வந்து இப்போ கேளுங்க, மேம் சைன் வந்து இப்போ நகை போடலை, சார் இதை நீங்கள் பண்ணணும் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க, தப்பே கிடையாது. பின்னாடி அவங்க மேலே குறை சொல்லாதீங்க, சரியா? ஓகே, முடிஞ்சதா? தயவு செஞ்சு ஆப்ஷனில் போட்டு போகிறீங்க, ப்ரெசன்ட் நீங்கள் தான் வந்து இப்போ நகை பண்ணியாகணும், டிக்கு இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, இங்கே நீங்கள் மார்க் பண்ணியாகணும். பண்ணியாச்சா? ஓகே. ஸோ இப்போ குரூப் எக்ஸாமில் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா தான், இந்த கவுண்டிங் ஏரியா தான். ஓகேவா? சரி, இ ஆப்ஷன் யாரெல்லாம் வந்து போடலாம், எந்த மாதிரி வந்து போடணும், அந்த ராங் கொஷின் எப்படி வந்து பண்ணலாம், நான் தனியாக வீடியோ வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம ஓஎம்ஆர் மட்டும் வந்து பார்ப்போம். இது என்ன ஏரியா அப்படின்னு சொல்லும் போது இங்கே எது பாருங்கள், மூணு காலம் வந்திருக்கு. ஸோ காலம் 1, 2, 3 மூணு வந்திருக்கு, சரியா? ஓகே. இப்போ இந்த மூணு காலமில் கீழே வந்து பின்னாக்கா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 67 கேள்வி வந்திருக்கு. ஸோ 1 இது ஏ, இது பி, இது சி, டிஇ, சரியா? இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 67 கேள்வி இருக்குல்ல, இந்த 67 கேள்வியில் எத்தனை ஏ வந்து போட்டிருக்கீங்க? எக்ஸாம்பிள், 67 கேள்வி இருக்குது அப்படின்னா 20 கேள்வி ஏ போட்டிருக்கீங்கன்னா இங்கே நீங்கள் 20 அப்புறம் மாதிரி எழுதணும், ஷேட் பண்ணும்போது எழுதணும், சரியா? அடுத்தது 20 பி போட்டிருக்கீங்க அப்படின்னா இங்கே 20 பி அப்படின்ற மாதிரி போடணும், 20 சி போட்டிங்கன்னா 20 சி அப்படின்னு போடணும், 7 டி போட்டிருந்தீங்க அப்படின்னா 7 டி அப்புறம் மாதிரி இங்கே வந்து நகை போடணும், இ எதுவுமே போடல அப்படின்னா 0 அப்புறம் மாதிரி போடணும். இதான் வந்து கவுண்டிங் போடுறது. திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், இங்கே வந்து பாருங்கள், இப்போ இந்த காலம் வந்திருக்கா, இங்கே வந்து இப்போ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 134, 133 அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்காதீங்க. இந்த மொத்த லைனில் இங்கே வந்து இருக்குது அப்படின்னா, இந்த மொத்த லைனில் எத்தனை ஏ நீங்கள் வந்து இப்போ நகை போட்டிருக்கீங்களோ அந்த ஏக்கான் நம்பரை இங்கேருந்து ஆட் பண்ணணும், இங்கே பிக்கான் நம்பர், இங்கே சிக்கு டிஇக்கு வந்து பின்னாக போடணும். இந்த கவுண்டிங்கை ப்ரோ மாற்றி போட்டுட்டு மார்க் குறையுமா அந்த மாதிரி தயவு செஞ்சு பின்னாடி வந்து கேட்கவோ ஃபீல் பண்ணவோ பண்ணாதீங்க. போடும் போது நிதானமாக வந்து பின்னாக போடுங்க. டைம் கண்டிப்பாக உங்களுக்கு 15 மினிட்ஸ் கிட்டே வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக போட்டால் நல்லது, கிளியரா? ஸோ ஒரு சில ஸ்டாஃப் வந்து அப்படி இப்படியே பண்ணாலுமே நீங்கள் கேட்டு டைம் கேட்டு பொறுமையாக வந்து பின்னாக போடுங்க. முடிஞ்சுதா? சரி, இதை வந்து பின்னாக போட்டு முடித்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ வந்து பாருங்கள், ஏ பி சி டி இ வந்து பின்னாக்கா இருக்குது, ரைட்டா? இங்கே மூணு காலம் வந்து பார்த்தோமா, 1, 2, 3 அப்புறம் மாதிரி பார்த்தோம். இப்போது இங்கே ஃபஸ்ட்டு காலமில், ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஏ வந்து பின்னாக்கா 10 போட்டிருக்கீங்க, இங்கே ஏ 10 போட்டிருக்கீங்க, இங்கே ஏ 10 போட்டிருக்கீங்க, மொத்தம் எவ்வளோச்சு? மொத்தமாக நீங்கள் 30 ஏ வந்து பின்னாக்கா போட்டிருக்கீங்க, இல்லையா? அப்போது அந்த 30 நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து பின்னாக்கா போடணும். பாருங்கள், 0, 3, 0 அப்படின்ற மாதிரி போடணும். இதுவே 100 ஏ போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 100 அப்படின்ற மாதிரி போடலாம். ரெண்டு டிஜிட் தான் நீங்கள் போட வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பின்னாக போட்டு ஆகணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்கே அந்த மாதிரி தாங்க வரும். பாருங்கள், 0, 3, 0 அப்புற மாதிரி போடுவீங்க. அப்போ 0 ஷேட் பண்ணி ஆகணும், 3 ஷேட் பண்ணி ஆகணும், திரும்ப 0 ஷேட் பண்ணி ஆகணும், கிளியரா? ஸோ இதை நீங்கள் வந்து பின்னாக்கா பார்த்துக்கணும். இந்த கவுண்டிங் நிறைய பேர் தப்பாக தான் போட்டாங்க குரூப் எக்ஸாமில், இது சரியா தப்பா அதெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது. தயவு செஞ்சு கவுண்டிங் கரெக்டாக பார்த்து வந்து போடுங்க, கிளியர்? ஓகே. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து 200 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, சரியா? இந்த 200 கேள்வி வந்து இருக்குது ப்ரோ, எனக்கு டைமே வந்து பத்தலை, நான் 180 மட்டும் தான் போட்டிருக்கேன், 20 நான் வந்து இப்போ நாங்கள் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கூட மார்க் மைனஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எதுவுமே அட்டன் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் நீங்கள் இயாவது ஃபில் பண்ணி தான் ஆகணும். அந்த இ வந்து ஃபில் பண்ணலாமா ஃபில் பண்ண வேணாமா நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொடுக்குறப்ப வந்து பாருங்கள். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, 200 கேள்வியுமே நீங்கள் ஷேட் பண்ணியிருக்கணும், எதனா ஒரு ஷேட் ஏபிசிடிஇயில் எதனா பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு கொஸ்டின் ஷேட் பண்ணாமல் கவுண்டிங் மிஸ் ஆச்சு அப்படின்னா 2 மார்க்லேருந்து 3 மார்க் உங்களுக்கு மைனஸ் ஆகலாம். இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் புக்கில் இருக்கு இல்லையா, இங்கே நீங்கள் தப்பாக போட்டீங்க அப்படின்னா ஒரு 4 மார்க் கிட்ட மைனஸ் ஆகும்னு நினைக்கிறேன், 4, 5 தெரியல. இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு 13 மார்க் கிட்ட மைனஸ் ஆகும். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காதீங்க, கிளியர்? அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு ஒன்று மட்டும் தான் நீங்கள் ஷேட் பண்ணி ஆகணும். 2 போட்டிங்க அப்படின்னா அது இன்வாலிடாக கூட ஆகலாம், இல்லைனா மைனஸாக கூட ஆகலாம், எப்படி வேணால் வந்து பின்னாக்க மாறலாம். நம்ம நேரத்தை பொறுத்து வந்து இருக்குது, அதனால் நிதானமாக பொறுமையாக வந்து பின்னாக்க போட்டுவாங்க. கவுண்டிங் முடிஞ்சுதா? சரி, அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் தான் வந்து பின்னாக்க போடணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணி வந்து பின்னாக போடுவாங்க. அவங்க போடலைன்னா தயவு செஞ்சு கூப்பிட்டு போட சொல்லுங்கள், ஏன்னா அவங்க தான் பண்ணி ஆகணும். இதை பண்ணாமல் விட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் அடிவாங்க வாய்ப்பு இருக்குது, கூப்பிட்டு வந்து போட சொல்லுங்கள். ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் எந்த ஸ்டாஃப் வந்தாங்க என்ன பண்ணாங்க கேஸ் போட்டு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து பார்த்துக்குவோங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து பின்னாக்கா சைன் பண்ணணும், இங்கே ஸ்டாஃப் வந்து பின்னாக்கா சைன் பண்ணணும், கிளியரா?
நீங்கள் சைன் போட்டதுக்கு அப்புறமா ஸ்டாஃப் சைன் போட்டிருக்காங்களா போடலையா செக் பண்ணி பாருங்கள். போடலை அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு போட சொல்லுங்கள். கிளியரா? அதே மாதிரி ஹால் டிக்கெட்டில் சைன் வாங்கணுங்க. எல்லார் ஹால் டிக்கெட்லையுமே சைன் வாங்கணும். நிறைய பேர் குரூப் டூவில் சைன் பண்ணவே கிடையாது. அப்படி சைன் பண்ணலாம், கூப்பிட்டு சைன் வாங்கி ஹால் டிக்கெட்டை பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும். கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கேட்பாங்க ஹால் டிக்கெட் சைன் போடலைன்னா கூப்பிட்டு சைனை வாங்கிக்கோங்க. இது உங்களோட தனிப்பட்ட வேலை. கிளியரா? முடிஞ்சது. அடுத்தது இங்கே வந்து பாருங்கள், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பின்னாக்கா சைன் போட போகிறீங்க. இங்கே உங்கள் கைரேகை வந்து பின்னாக்கா வைக்க போகிறீங்க. கைரேகை வைக்கும் போது ப்ராப்பராக கிளிக் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் விஷயம், வச்ச உடனே கையை உங்கள் ட்ரெஸ்ஸில் தொடச்சிருங்க. ஏன்னா பேப்பரில் சைடில் எங்கன்னா பட்டுச்சு அப்படின்னா மொத்தமாக இன்வேலிட் ஆகலாம். அது உங்களோட நேரத்தை பொறுத்து இருக்குது. தயவுசெய்து வந்து பின்னாக்கா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பாருங்கள், பிஃபோர் கமான்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைன் இங்கே வந்து பின்னாக்க போடணும். உங்கள் சைன் இங்கே வந்து போடணும். முடிஞ்ச வரைக்கும் மூணு சைனுமே ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாறி மாறி வந்து பின்னா வந்துச்சு அப்படின்னா அது கூட குழப்பமாக வந்து பின்னாக்க ஆகலாம். கிளியரா? நான் ஏன் வந்து இத்தனை வாட்டி வந்து நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில், இதெல்லாம் குரூப் டூவில் பசங்க ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனமே கிடையாதுங்க. தெளிவாக பண்ணிவிடுங்க. உங்கள் ஆன்சர் சரியாக இருக்கா தப்பாக இருக்கா அது இங்கே மேட்ரு இல்லை. ஓஎம்ஆர் பண்ணிங்களா பண்ணியாதான் வந்து மேட்டர். ஃபஸ்ட் என்ன பண்ணியாகணும், இங்கே நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்கள் நேம்லேருந்து எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் செக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஷினர் கொடுப்பாங்க, அந்த நம்பரை இங்கே எழுதிட்டு அதை கரெக்டாக பார்த்து இங்கே வந்து பின்னாக்க ஷேர் பண்ணிக்குவாங்க. ப்ரெசண்ட் வந்து பின்னாக்க ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆரம்பத்தில் இங்கே வந்து கையை வைக்காதீங்க. மொத்தமாக இங்கே போட்டு முடிச்சதுக்கப்புறமா இங்கே நீங்கள் வந்து பின்னா கையை வைக்கலாம். ஆரம்பத்தில் ஏ இவ்வளோ வந்திருக்கும் அப்புறம் மாதிரி கையை வைக்காதீங்க. டேலி பண்ணணும் நீங்கள். ஓகேவா? அப்போ ஏ வந்து போயினாக்கா 100 வந்திருக்கு, பி வந்து 20 வந்திருக்கு, சி 30 வந்திருக்கு, டி 50, மொத்தம் பார்த்து 200 வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி 200 வருதுன்ட்டு ரஃப் காலத்தில் போட்டு பார்த்துக்கு அப்புறம் தான் இங்கே நீங்கள் கையை வைக்கணும். தனியாக வீடியோ கொடுப்போம் உங்களுக்கு அந்த எப்படிலாம் வந்து கால்குலேட் பண்ண அப்படின்ற மாதிரி, அங்கே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 200 நீங்கள் வந்து போட்டாகணும். அடுத்தது இது ஸ்டாஃப் வந்து போடணுங்க. லாஸ்ட்டு ஸ்டாஃப் போடல அப்படின்னா கூப்பிட்டு போட வைங்க. அவங்க சைனு, இது உங்கள் சைனு. கைரேகை வந்து பின்னாக வச்சுக்கோங்க. உங்கள் சைன் இங்கே வந்து போட்டாகணும். இங்கே ப்ரெசன்ட் ஆப்ஷன் அப்படி மாதிரி இருக்கும். இது ஸ்டாஃப் போடுற மாதிரி இருக்கும். அவங்க போடலை அப்படின்னா நீங்களை கூட மார்க் பண்ணிக்க தப்பு கிடையாது. இல்லையா அவங்கள கூப்பிட்டு போட சொல்லுங்கள். தயவு செஞ்சு ஸ்டாஃப் வந்து கேட்கல, ஸ்டாஃப் சைன் போடலை, அவங்க கண்டுக்காக விட்டாங்கன்னு அவங்க மேலே பழிய போடாதீங்க. ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டாஃப்ஸ் அங்கே வரவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம குரூப் எக்ஸாம் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுட்டு உள்ளே வந்து இப்போ நாங்கள் வரணும். ஸோ ஓஎம்ஆர் ஷீட் உள்ளே போகும்போது எப்படிலாம் ஃபில் பண்ணணும், நிறைய பேர் வீடியோ கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தெளிவாக ஒரு டவுட் கூட இல்லாமல் எக்ஸாமுக்குள்ளே போங்க. அங்கே போயிட்டு அந்த ஸ்டாஃப்ட்ட வந்து கேட்காதீங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. குரூப் எக்ஸாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனால் அவங்க மேலே பழிய போட வேணாம். நீங்களே சரியாக பார்த்துட்டு உள்ளே வந்து பின்னாக்க போங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் எக்ஸாம். குரூப் டூவில் ஒரு சென்டரில் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பின்னாக்க அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. எனக்கு ஒரு பொண்ணுலாம் பார்த்து ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட வேண்டாம். ஸோ வாட்ச்லாம் அலோவ் பண்ண பண்ணலே, அப்புறம் நம்ம வந்து பின்னாக்க பார்த்துப்போம். பட் டைம் கரெக்டாக வந்து இருக்கணும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு போங்க. ஓஎம்ஆர் ஃபில் பண்ண வேண்டியது இவ்வளவு தான். இது தாண்டி வரது அப்படின்னா கிடையாது. இது டவுட் ஏன்னா இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை பண்ணால் மைனஸ் ஆகுமா, இதை பண்ணால் மைனஸ் ஆகும் அதெல்லாம் வந்து கேளுங்க. பட் அதை எக்ஸாமில் ரிப்பீட் பண்ணக்கூடாது. இதை பண்ணிட்டோம் ப்ரோ மைனஸ் ஆகுமா ப்ரோன்னு யாரும் வந்து கேட்குற மாதிரி வச்சுக்காதீங்க. என்ன பண்ணுங்கள், ஒரு வாரம் பிரிண்ட் போட்டு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 3 மணி நேரத்தில் இந்த ஓஎம்ஆர் என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண முடியுது, கரெக்டாக ஷேட் பண்ண முடியுதா, இங்கே என்ன நான் வந்து பின்னாக மார்க் பண்ணுறேன், எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே போய் சரி பண்ணிக்க முடியும். கிளியராக? முடிஞ்ச வரைக்கும் ஷேடிங் மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிளியராக? எப்படி லைனாக வந்து ஷேட் பண்ணியாகலாம், ஈ எப்போலாம் வந்து மார்க் பண்ணியாலும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து வரும், அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தெரியாத கேள்வி எப்படி பதிலளிக்கலாம் நான் சொல்கிறேன், அங்கே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ புரிஞ்சிருக்கும் அப்புறமா நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கேளுங்க. நன்றி, வணக்கம்.